வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஆளுங்கட்சி தலைவரின் மகன் கார் மோதி பெண் பலி, வைரலாகும் வீடியோ. வாங்க, என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க, என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநிலம் ஒர்லி நகரில் குளிவாடா பகுதியில் வசித்து வருவாங்க தான் பிரதீப் நகவா. இவங்க மனைவி காவேரி நகவா. வழக்கம் போல் காலையில் இவங்க இருவருமே ஸ்கூட்டர் ஒன்றில் மீன் வாங்கி சென்றிருக்காங்க. அவற்றை பின்னர் விற்பது வழக்கம். இந்த நிலையில் அவர்கள் மீன் வாங்கி கொண்டு திரும்பி வரும்போது பின்னால் வந்த பிஎம்டியூ கார் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய ஸ்கூட்டர் மீது மோதி விபத்துக்கு ஏற்பட்டது. இதில் இருவருமே தூக்கி வீசப்பட்டாங்க. பிரதீப் தரையில் விழுந்த நிலையில் காவேரி காரில் 100 மீட்டர் தொலைவில் இழுத்து செல்லப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அந்த பகுதி முழுக்க மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவங்க பின்பு மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. எனினும் அவங்க உயிரிழந்து விட்டாங்க என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காரை குடிபோதையில் ஓட்டி சென்ற முதல்வர் எக்நாத் ஷிண்டா தலைமையிலான சிவசங் கட்சியின் முதல் தலைவர் ஒருவரான ராஜேஷா என்பவரின் மகன் மிசிஷா 24 என்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் நடந்த அவங்க தப்பி ஓடிவிட்டாங்க. இது குறித்து ராஜேஷ்வா மற்றும் அவருடைய கார் ஓட்டுநர் ராஜேஷ்பீதா ஆகியோரை காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்று போலீசார் விசாரித்து வராங்க. 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் அங்குள்ள லேசான காயங்களுடன் தப்பி பிரதீப் சம்பவம் பற்றி கூறும்போது அதிகாலையில் 5:30 அளவில் விபத்து நடந்தது. பின்னால் வந்த கார் ஒன்று ஸ்கூட்டர் மீது மோதியது என்று கூறப்படுகிறது. இதில் அவர் இடது பக்கம் கார் விழும்போது அவருடைய மனைவி சாலையில் இழுத்து செல்லப்பட்டிருக்காங்க. அவருக்கு 2 குழந்தைகள் உள்ளன. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபர்கள் பெரிய இடத்த மனிதர்களும் யாரும் எந்த செய்ய முடியாது என்பது பிரதீப் கூறியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் கூறும்போது மிஷர் ஷாவின் பெயரின் வாகனம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது மிஷர் ஷாவின் மற்றும் அவருடைய ஓட்டுநர் காரில் இருந்தனர். நேற்றிரவு சீகாவில் உள்ள பார் ஒன்றில் மிஷாரும் மதுபானம் குடித்து விட்டிருக்கிறார். அவர் வீடு திரும்பும்போது ஓட்டுநர் நீண்ட நேரம் தொலைவுக்கு காரை ஓட்டி செல்லும்படி கூறியிருக்கிறார். கார் ஒலிக்கும் வந்ததும் காரை ஓட்டுகிறேன் என மிஹிரார் கூறியிருக்கார். அதன் பின்பு காரை அதிவிரைவாக ஓட்டி சென்ற மிஹிர் ஸ்கூட்டர் மீது மோதியுள்ளது. இந்த சம்பவம் துரதிருஷ்டமாக வாய்ந்த என சொல்லப்படுகிறது. முதல்வர் ஏகநாத் ஷிண்டே சட்டம் அதன் கடமை செய்யும். சட்டத்தின் முன் அனைவருமே சமம். போலீசாரின் பேசியிருக்காங்க, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.